ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் பொருள் இன்னைக்கு கமல் சார் லைட்டாக ஆரம்பித்து ஓரளவுக்கு நல்லாவே நோண்டி விட்டுருக்காரு. இதில் ரியோ கோஷ்டி பற்றி தெரிஞ்சிருக்கு. கமல் சார் கேட்கும்போது சுரேஷ் மறுபடியும் குரூப்பிசம் இருக்குது அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்லியிருக்காரு. ஆனால் ரியோ மட்டும் இல்லை இல்லை அப்படின்னு அனுப்பிட்டே இருந்தார். சுரேஷ் 2-3 தடவை தான் குரூப்பிசம் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் ரியோ அதையே 100 தடவைக்கு மேலே சொல்லி பார்க்குறவங்க மனசில் குரூப்பிசம் இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் தலைவர் அப்படிங்கிறத ரியோ அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு தடவை அனிதாவுக்கு ரியோ அட்வைஸ் பண்ணும்போது மற்றவங்க ஒரு தடவை சொன்னதை நீ பல தடவை சொல்லி உன் பேரை நீயே கெடுத்துக்கிற அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. ஆனால் தான் மற்றவங்களுக்கு சொன்ன அட்வைஸை தனக்கே சொல்லிக்க ரியோ மறந்துட்டாரு. ஸோ குரூப்பிசமும் இருக்குது, கோஷ்டிசமும் இருக்குது, அதுக்கு முக்கிய தலைவர் ரியோ அப்படிங்கிறத அவரே அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு. பிக் பாஸ் ஆளுக்கு ஒரு உண்டியல் கொடுத்து வார வாரம் ஒரு காயின் தருவோம், அதை அந்த உண்டியலில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது சாதாரணமான விஷயமா தெரிஞ்சாலும் நாளைக்கு பிக் பாஸ் ஏதாவது ட்விஸ்டெல்லாம் வச்சு யாரையாவது காப்பாற்றணும்னாலோ இல்லை யாரையாவது போட்டு தள்ளணும் அப்படின்னாலோ அந்த உண்டியில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்க போகிறாரு. இந்த தடவை வேல்முருகன் சுரேஷ்க்கு நடுவில் இருக்கிற வேஸ்டி மேட்டரை பேசினப்ப வேல்முருகன் பிரச்சனையை பெருசாக்காமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக பேசிட்டாரு. ஆனால் கமல் சார் போன உடனே ஆரியும் ரியோவும் வேல்முருகனை சூடேத்தி விட பார்த்தாங்க. அதாவது ரியோவோட பேரை சொல்லி அவர் வேஸ்டியை வாங்க வேண்டாம்னு சொல்லலை அப்படின்னு வேல்முருகன் சொல்லாமல் விட்டாராமா? நீங்கள் எப்படி ரியோ பேரை சொல்லாமல் விடலாம் அப்படின்னு ஆரியும் ரியோவும் வேல்முருகன் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் வேல்முருகனுக்கு இவங்க எதுக்கு இப்படிலாம் சொல்கிறாங்க, நாம ஏன் அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் தலையாட்டிகிட்டே இருந்தார். அடுத்து அர்ச்சனா கொடுத்த பட்டங்களை பற்றி பேச ஆரம்பித்த கமல் சார் ஒரே டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணார். அதாவது யாருக்கெல்லாம் அர்ச்சனா நெகட்டிவாக பட்டம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவாக பேசி மோட்டிவேட் பண்ணி விட்டுருக்காரு. யாருக்கெல்லாம் அர்ச்சனா பாசிட்டிவாக பட்டங்கள் கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக பேசி தலகணம் ஏறாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் கமல் சார் அவரோட வாணியில் சில பல கதைகளை சொல்லி உதாரணங்களை சொல்லி கொஞ்சம் லென்த்தாக எழுத்திருந்தார். மற்றபடி அவர் சொன்னதோட நோக்கம் இதுதான். அடுத்து யாரெல்லாம் எவிக்ஷனில் சேவ் ஆக போகிறாங்க அப்படின்னு கமல் சார் அர்ச்சனா வச்சு சொல்ல வச்சாரு. ஆஜித், சிவானி, ரம்யா அப்படின்னு அடுத்தடுத்து சேவ் ஆகியிருக்காங்க. இதுக்கப்புறமா ரேகாவும் சுரேஷும் பேசிகிட்டு இருக்கிறப்ப ரேகா மேடம் நான் போகிறேன் நான் போகிறேன் அப்படின்னு ஒரு பாட்டாகவே படிச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் கேப்ரிலாவும் அர்ச்சனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆக முடியல அப்படிங்கிறத ரொம்ப நேரமாக ஆங்கிலத்திலேயே உரையாடிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சப்டைட்டில் போட்டு கைவழிச்சதால பிக் பாஸ் இத்தோட போதும் அப்படின்னு இன்னைக்கு எபிசோடை முடிச்சுக்கிட்டாரு. நாளைக்கு ரேகா மேடம் வெளியேறும்னால் அதனால் சிவானி, நிசா, பாலாஜி அப்படின்னு அவங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க கண்ணீருடன் பிரியா வெளித்தர போகிறாங்க. இதுக்கு நடுவில் கமல் சாருடைய மானே, தேனே, பொன்மானே இதெல்லாம் போட்டுக்க வேண்டியதுதான். அடுத்த வாரம் புது கேப்டன் ரியோவுடைய ஆட்டம் இனிதே ஆரம்பமாகும்.